இன்றைய நிகழ்ச்சியில் மணிபாய் பீம்பாய் தேசாய் அவர்களை நினைவு கூர்வோம். இவர் குஜராத் மாநிலத்தில் சூரத்தில் 1920 ஏப்ரல் மாதம் இதே 27 பிறந்தவர். மகாத்மா காந்தியடிகளின் நண்பரான இவர் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக சிறைப்படுத்தப்பட்டார். 1946 மகாத்மா காந்தி மணிபாய் தேசாயை பூனாவுக்கு அருகிலுள்ள உருளிக்கஞ்சன் என்ற இடத்தில் இருக்கின்ற இயற்கை வைத்திய ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் நவீன அறிவியல் வழிகளில் கிராமப்புற மேம்பாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காக வேறு பல நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார். வறட்சி பாதித்த பகுதிகளில் நீர் விநியோக திட்டம், உருளிக்கஞ்சன் பகுதியில் பள்ளிகள், கூட்டுறவு முறையில் இணைப்பண்ணை சங்கம், கைத்தொழில் பயிற்சி ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு இவர் அழுத்தம் தந்தார். தேசாய் அவர்கள் இந்திய அரசாங்கத்தால் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பூனாவில் 1993 நவம்பர் மாதம் 14 மணிபாய் காலமானார். அவர் நிர்மாணித்த நிறுவனங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து சேவை செய்து வருகின்றன. இந்த மாபெரும் காந்திய தேசியவாதிக்கு வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக காந்தியவாதியும் விடுதலை போராட்ட வீராங்கனையுமான அஞ்சனா தேவி சௌத்ரி அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் 1981 ஏப்ரல் மாதம் இதே 27 காலமானார். இவரது கணவரும் விடுதலை போராட்ட வீரருமான ராம் நாராயணன் சௌத்ரி அவர்களோடு இணைந்து ராஜபுதன சமஸ்தானங்களில் நில பிரபுத்துவ கொள்கைகளுக்கு எதிராக போராடினார். 1920 நிறுவப்பட்ட ராஜஸ்தான் சேவா சங்கத்தின் வழியாக அஞ்சனா தேவி ஏழை விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்கு பணிபுரிந்தார். 1921 முதல் 1924 வரை மேவார் புண்டி பகுதி வாழ் பெண்களிடம் அரசியல் கருத்து நிலை விழிப்புணர்ச்சியை அஞ்சனா தேவி ஏற்படுத்தினார். அவர் கைது செய்யப்பட்டு புண்டி சமஸ்தானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். பிறகு அவர் பைஜோலியில் 500 பெண்கள் கொண்ட ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கிச் சென்று கைதான விவசாயிகளை விடுவிக்கச் செய்தார். 1932 முதல் 1935 வரையான 3 தேசிய இயக்கங்களில் பங்கு கொண்டதற்காக 2 சிறைப்படுத்தப்பட்டார். 1930 டுங்கர்பூர் சமஸ்தானத்தில் பில்ஸ் மக்களின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1939 சேவாகிராம் ஆசிரமத்தில் தங்கியிருந்து காந்தியடிகளின் திட்டங்களில் பங்கேற்றார். 5 இவர் பாரத் சேவக் சமாஜ் நிறுவனத்தில் பெண்களுக்கான தகவல் துறையில் மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றினார். இவர் வாழ்க்கை முழுவதும் நாட்டின் கட்டுமானத்திற்கும் பொது சேவைக்குமே அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடர்ந்து பணியாற்றினார். இந்தியாவின் இந்த பெருமகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கேரளத்து சமூக சீர்திருத்தவாதி டி கே மாதவன் அவர்களை நினைவு கூறுவோம். டி கே மாதவன் அவர்கள் 1930 ஏப்ரல் மாதம் இதே 27 காலமானார். மாதவன் அவர்கள் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன SNDP இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். கேரள கோயில் நுழைவு இயக்கங்களில் பிரதான தலைவர் அவர். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோயில் நுழைவுக்காக இந்த இயக்கங்கள் போராடின. வைக்கம் சத்தியாகிரகத்தின் மூல சிற்பியே இவர்தான். வைக்கம் சத்தியாகிரகம் என்பது பிரிட்டிஷ் காலனிவாதிகளுக்கு எதிரான போரின் ஒரு பகுதியாகும். மோசமான சமூக வழக்கங்களுக்கு எதிரான போராட்டத்தின் முக்கிய சான்றாக வைக்கம் சத்தியாகிரகம் விளங்குகிறது. டி கே மாதவன் அவர்கள் கேரளத்தில் கார்த்திகை பள்ளியில் 1884 செப்டம்பர் மாதம் 2 பிறந்தவர். இவர் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் தீவிரமாக பங்காற்றியவர். 1915 தேசாபிமானி என்ற வாரந்தோறும் வெளிவரும் செய்தித்தாளை தொடங்கினார். 1918 சாதி வகுப்பு வேறுபாடின்றி எல்லா மக்களும் கோயிலில் நுழையவும் வழிபாடு செய்யவும் அனுமதி கோரி ஒரு தீர்மானத்தை திருவாங்கூர் சட்டசபையான ஸ்ரீமூலம் பிரஜாசபையில் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை 1923 காக்கிநாடாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டிலும் இவர் வெளியிட்டார். 1924 வைக்கம் சத்தியாகிரகம் டி கே மாதவன், கே கேளப்பன், கே கேசவ மேனன் ஆகியோரது தலைமையில் வைக்கம் மகாதேவர் கோயில் அருகில் இருக்கும் சாலைகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடப்பதற்கான உரிமையை பெறுவதற்காக தொடங்கியது. போராட்டத்தில் டி கே மாதவன், கே பி கேசவ மேனன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டனர். நிறைவாக திருவாங்கூர் மகாராஜா எல்லா வகுப்பு மக்களுக்காகவும் சாலைகளை திறந்துவிட ஒப்புக்கொண்டார். எனினும் மாதவன் கோயில் நுழைவுக்கான போராட்டத்தை தொடர்ந்தார். திருநெல்வேலியில் மகாத்மா காந்தியடிகளை சந்தித்து வைக்கத்திற்கு வந்து பார்வையிடும்படி கேட்டுக்கொண்டார். டி கே மாதவன் மக்களின் உரிமைகளுக்காக இறுதிவரை போராடினார். இந்த மாபெரும் இந்தியருக்கு
வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.